அனைவருக்கும் வணக்கம். எதிர்ப்பில் வளர்ந்தவர்தானே எங்கள் மோடி. எதிர்த்து நில்லுங்கள், இன்னும் வேகத்தோடு எதிர்த்திடுங்கள். உங்களை மட்டுமல்ல, உலகையே வெல்லும் வலிமை எங்கள் பிரதமருக்கும் உண்டு, எங்கள் தேசத்திற்கும் உண்டு. ஆனால் தேசத்தை எதிர்ப்பதும் பிரதமர் மோடியை எதிர்ப்பதும் ஒன்றே என்னும் மனநிலைக்கு உங்களை கொண்டு சென்றது எது? 100 கோடி மக்களும் மோடியின் பின்னால் அணிவகுத்து விட்டார்கள் என்கிற வெறுப்புணர்வா? இல்லை, நீங்கள் இந்திய தேர்தல்களில் மட்டுமின்றி உலகம் முழுக்க பொய்ப்பிரச்சாரம் செய்தீர்களே. மோடி பிரதமரானால் இந்தியாவில் இஸ்லாமியர்களை வாழ முடியாது, சாலைகளில் மட்டுமல்ல பள்ளி வாசல்களில் கூட தொழுகைகள் நடத்திட முடியாது, இந்தியாவில் இஸ்லாமியர்களின் இரத்தம் ஆறாக ஓடும் என்று. அதுபோல் எதுவும் நடக்கவில்லை என்கிற ஆதங்கமா? உலக மகா சர்வாதிகாரி ஹிட்லரின் மறு உருவம்தான் மோடி. ஜனநாயகம் என்றால் என்ன என்று மோடிக்கு தெரியாது என்றீர்கள். எங்கள் பிரதமர் சுதந்திர இந்தியாவின் எந்த பிரதமரும் செய்யாத வகையில் இந்திய ஜனநாயகத்தின் கோயிலான பாராளுமன்ற படிக்கட்டுகளில் விழுந்து வணங்கி இந்திய ஜனநாயகத்தை பெருமைப்படுத்தி விட்டார் என்கிற கோபமா? குஜராத்தை தவிர மோடியால் வேறு எங்கும் ஆட்சி நடத்திட முடியாது. டெல்லியில் ஆட்சி நடத்த மோடிக்கு உலக அரசியல் தெரியுமா, வெளியுறவு கொள்கை தெரியுமா என்றீர்கள். எங்கள் பிரதமர் ஒரே ஒரு தொலைபேசி அழைப்பில் ஒட்டுமொத்த சார்க் நாட்டு தலைவர்களையும் பதவியேற்பில் கலந்து கொள்ள வைத்து விட்டார் என்கிற கோபமா? மோடிக்கு அமெரிக்கா விசா வழங்க வேண்டாம் என்று அமெரிக்க அதிபருக்கே கடிதம் எழுதினீர்கள். அதே அமெரிக்கா இன்று இந்திய பிரதமர் மோடியின் வருகைக்கு அழைப்பு மேல் அழைப்பு விடுத்த பொழுது கூனி குறுகி நின்றீர்களே, அந்த ஆற்றமையா? அமெரிக்க வல்லரசின் அதிபரை மிஸ்டர் பராக் என்று அழைத்து இந்திய பிரதமர் பதவியின் வலிமையை உலக நாடுகளுக்கு உணர்த்தி விட்டார் என்கிறவுடன் பிரதமர் மோடி காந்தி போல கோவணம் கட்டாமல் ஏன் கோட்டு போட்டார் என்று ஆதங்கப்பட்டீர்கள். ஐநா மன்றத்தில் ஒரே உரையில் உலக யோகா தினம் கொண்டாட வைத்து விட்டார் எங்கள் பிரதமர் என்கிற ஆதங்கமா? பிரதமர் குண்டுகள் துளைக்காத கூண்டுக்குள் நின்று சுதந்திர தின உரையாற்றுவதுதான் நாம் பெற்ற சுதந்திரத்தின் அழகா? பிரதமருக்கே பாதுகாப்பு இல்லாத நாட்டில் நமக்கு என்ன பாதுகாப்பு என்று வீதி நாடகங்கள் போட முடியாமல் எங்கள் பிரதமர் வீர திருமகனாய் செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றிவிட்டார் என்கிற கோபமா? நாம் உலகம் முழுக்க செய்த பொய்ப்பிரச்சாரத்தால் பிரதமர் மோடி எந்த வெளிநாடுகளுக்கும் செல்ல முடியாது என்று பகல் கனவு கண்டீர்கள். எங்கள் பிரதமர் ஒரே ஆண்டில் உலகின் அனைத்து முன்னணி நாடுகளையும் வலம் வந்ததோடு அனைத்து நாடுகளிலும் வாழ்ந்து வரும் நம் இந்திய சொந்தங்களை சந்தித்து உறவாடியவுடன் பிரதமர் இந்தியாவில் இருப்பதில்லை, உலகம் சுற்றுகிறார் என்றீர்கள். மோடி பிரதமரானால் அடுத்த நிமிடமே இந்திய பாகிஸ்தான் போர் வந்துவிடும், அடுத்த நாளே இந்தியா சீனா சண்டை வந்துவிடும் என்றீர்கள். ஆனால் எங்கள் பிரதமருக்கு சீனாவும் சிவப்பு கம்பளம் விரித்ததால் ஏற்பட்ட விரக்தியா? அல்லது பாகிஸ்தான் பிரதமரின் வீட்டு திருமணத்திற்கே சென்று பகையாளியோடு நட்பு பாராட்டிவிட்டார் என்கிற விரக்தியா? எங்கள் பிரதமர் வளர்ச்சி வளர்ச்சி என்று உழைக்கிறார், நீங்கள் இறைச்சி என்று கத்துகிறீர்கள். எப்படியாவது நீங்கள் பொய்ப்பிரச்சாரம் செய்தவற்றை உண்மையாக்கி நாட்டில் அமைதியின்மையை ஏற்படுத்திட துடிக்கிறீர்கள். பிரதமர் மோடி தடுக்கிறார் என்கிற விரக்தியா? இந்தியாவுக்குள்ளேயே அடங்கி விடுவார் என்று நினைத்தோம், இவர் உலகையே அடக்கி ஆண்டு விடுவார் என்கிற அச்சமா? இல்லை, உங்கள் கணக்குகள் அனைத்தையும் பிரதமர் மோடி தப்பு கணக்கு ஆக்கிவிட்டார் என்கிற உள்ள குமுறலா? பிரதமர் மோடியை எதிர்ப்பதும் தேசத்தை எதிர்ப்பதும் ஒன்று என்கிற மனநிலைக்கு வந்து இன்று தேச விரோதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் ஆதரவு அளிக்கும் நிலைக்கு வந்து நிற்கிறீர்கள். எதிர்த்திடுங்கள், இன்னும் வேகத்தோடு எங்கள் பிரதமர் மோடியை எதிர்த்து நெல்லுங்கள். எதிர்ப்பில் வளர்ந்தவர்தானே எங்கள் பிரதமர். உங்களை மட்டுமல்ல, உலகையே வெல்லும் வலிமை எங்கள் பிரதமருக்கு உண்டு, எங்கள் தேசத்திற்கும் உண்டு. ஆனால் பிரதமர் மோடியை எதிர்க்கிறோம் என்று தேசத்தை எதிர்க்க தலைப்படுவீர்களானால் எங்கள் பிரதமர் மோடியே மன்னித்தாலும் எங்கள் தேசம் மன்னிக்காது, தண்டிக்கும், நடு வீதிகளில் நிறுத்தி தண்டிக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நன்றி.